சத்சங்கத்வே நிஸங்கத்வம் நிஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவமுக்தே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதூஸ்தாரே க்ருபயா பாரே பாகி முராரே. பஞ்சவிம்சோ பிரார்த்தனா ஸ்லோகா சமாப்தா. அதுனா 26வது மனோ வியாபார அபாவ சமயே யத் சுகம் பாசதே தத் சுகம் ஆத்மஸ்வரூபம் இதி ஆத்மநிச்சய சம்யக் பூயாத் இதி மகாந்தோ அனுக்ரந்தந்து. மனோ வியாபார அபாவ சமய. மனோ வியாபாரம் எப்ப இல்ல அப்படின்னா, காத்தால இருந்து ஜாகிரத்துல சுத்தி கொண்டே இருந்தான், அந்த ஸ்தூல சரீரங்கள் எல்லாமே டயர்டாயிட்டு ராத்திரி 10 மணிக்கு எல்லாம் போய் மனசுல ஒடுங்கிடுது. சூக்ம சரீரத்துல ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் ஒடுங்கிடுது. சூக்ம சரீரம் மாத்திரம் கொஞ்ச நேரம் முயற்சிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் அதை அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் டயர்ட் ஆயிடுறது. அதுக்கு பிறகு அது காரண சரீரத்துல ஒடுங்கிறது. இப்படி ஸ்தூல சரீரம் சூக்மத்துல ஒடுங்கிறது, ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் ரெண்டும் காரண சரீரத்துல தூக்கத்துல ஒடுங்கிடுது. தூக்கத்துல ஒடுங்குற சமயத்துல இந்திரிய வியாபாரமும் இல்லை, மனோ வியாபாரமும் இல்லை. அந்த நிலை இல்லையா, அந்த நிலையில இவன் என்ன சொல்றான், தூங்கி எழுந்த உடனே சுகமகம் அப்படின்னு சொல்ற நிலை. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனோ வியாபாரம் இந்திரிய வியாபாரம் இல்லாத இடத்துல சுகம் இருக்கிறது அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த சுகம் அஞ்ஞானத்தோட இருக்கிறதுனால அந்த சுகத்தை கணக்குல எடுத்துக்கொள்ள முடியாது. அதிலிருந்து நமக்கு ஒரு நாலேஜ் தான் கிடைக்கிறது. மனசு வியாபாரம் இருக்கிற வரைக்கும் சுகம் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்படி மனோ வியாபார அபாவ சமய பிரம்ம ஜானம் வருகிற சமயத்துல விருத்தியெல்லாம் தன்னுடைய வேலையை விட்டுட்டு சர்வ சர்வம் பிரம்மா அப்படியே சர்வம் எதையும் ஆத்மா எல்லாமே அயம் ஆத்மா அப்படின்ற ஒரு நிலை சமயம் வருகிறது இல்லையா, அந்த சமயத்துலதான் வரக்கூடிய ஆனந்தம் தான் உண்மையான பேரானந்தம். அது எப்போ வரணும், ஜாகிரத்திலேயே அந்த மாதிரி வரணும் இல்லையா. அது தூக்கத்துல வர மாதிரி நம்ம உயிரோட இருக்கும் பொழுது நல்லா கான்சியஸா இருக்கும் பொழுது நானே பிரம்மன் எனக்கூடிய இந்த அனுபவம் வரும்போது ஏற்படக்கூடிய அந்த பிளிஸ் இருக்க அந்த சுகம், அதுதான் எத் சுகம் வாசத்தே தத்து சுகம் ஆத்மஸ்வரூபம். அந்த சுகத்துக்கு பேர் தான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்ற ஆத்ம நிச்சயா. இதை நன்றாக நிச்சயமாக அறிய வேண்டும் எனக்கூடிய இந்த நிலை சம்யக்கு, இதுதான் சம்யக் ஸ்வரூபம். உண்மையாக இருக்க வேண்டியது இருக்கிறதாக இருக்கக்கூடிய சொரூபம், சம்யக் ஸ்வரூபம், 100% பியூர் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த நிலை. பூயா இது அனுகிருந்தந்து அப்படின்னு வேண்டினான். 26 27 நான் இல்லாமல் எனக்கு சொப்னம் வருமா, வராது. நான் இல்லாமல், நான் என்ற எண்ணம் இல்லாமல் ஜாகிரத வருமா, வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த நான் முழித்து கொண்டிருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த மூணுத்தையும் அறிகின்ற காரணத்தினால் எனக்கு தெரியுது ஐ வாஸ் அ வேக்கர்னு தெரியுது, ஐ வாஸ் அ ட்ரீமர்னு தெரியுது, ஐ வாஸ் அ ஸ்லீப்பர்னு தெரியுது. அப்ப எப்படி தெரியும், இந்த மூணும் இருந்த போதிலும் இதோட சம்பந்தப்படாம நான் ஒருத்தன் இருக்கிறேன், சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு தெரியுது. நான் இல்லாமல் அந்த சொப்னம் வராதுன்றதும் தெரியுது. சொப்னஹா ஸ்வவ்யதிரேகேன யதா நாஸ்தி, நான் இல்லாமல் என்னுடைய சொப்னம் எப்படி இல்லையோ ததா ஏவ ஸ்வஜாகிரதபி ஸ்வவ்யதிரேகேன நாஸ்தி, ஜாகிரதும் நான் இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு அப்ப கனவை எடுத்துன்னு வர முடியாது, ஏன்னா அப்ப ஒண்ணுமே தெரியல. ஆகினா அதை விட்டுடுங்க.
தேனை இதன் மூலமாக அத்வைத்திய ஆத்ம அனுபவ சித்தி, இருக்கின்ற ஒரு ஆத்மா என்பது இதிலிருந்தே அனுபவத்துக்கு சித்தியாகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலை தான் ஆத்ம ஞானியினுடைய நிலை. இது சம்யக் நிலை, இதுதான் சம்யக் ஸ்வரூபம் இருக்கக்கூடியது. இது நன்கு அமைய வேண்டும், சம்யக் பூயாத், எனக்கு இந்த நிலை நன்கு அமைய வேண்டும் என்று அனுகிருந்து. 28 மூலமா வாசனாட்சயமனோநாசாப்தியாம் நிர்வாசனே விருத்தி சூன்ய சித்தே சம்சய விபர்யய தோஷ துவய அபாவேன உற்பன்னம் பிரம்ம ஜானம் அபாதித்வேன சுரக்ஷிதம் பூயாத் இது அனுகிருந்து. வாசனாட்சயம் மனோநாசம் நிதித்தியாசனத்துல ஏற்படக்கூடியது. என்ன, என்னுடைய பழைய வாசனைகள் பிராரப்த வசத்தினால இவ்வளவு நாள் ஏற்பட்டதான இது எல்லாமே அந்த பிரம்ம ஜானம் வந்தோன்னு பஸ்மசா குருத்தே அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி எல்லாம் பஸ்மம் வாசனா எல்லாம் போயிடுது. என்னுடைய மனசானது இப்போ அந்த விருத்தி இந்த விருத்தின்னு இருந்ததெல்லாம் நின்று போய் இப்போ பிரம்மாக்கார விருத்தி ஒண்ணுதான், சரம விருத்தி ஒண்ணுதான் இருக்கு, அகண்டாக்கார விருத்தி ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. அந்த சமயத்துல இல்லையா வாசனையெல்லாம் போயிட்டு நிர்வாசனா ரூபமாக ஆகிவிட்டது, விருத்தி சூன்யமாக ஆகிவிட்டது சித்தத்துல, விருத்தி சூன்ய சித்து. அப்ப என்னாச்சு, சம்சயம் விபரியம் டவுட்டு எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் இந்த தோஷங்கள், இந்த சம்சயம் விபரியம் எனக்கூடிய தோஷங்கள் ரெண்டும் இல்லையா, பிரமாண சம்பாவனை பிரமேய சம்பாவனை என்பது ரமண மனனத்தினால போச்சு, விபரீத பாவனா எனக்கூடிய தோஷமானது நிதித்தியாசனத்தினால போச்சு. இப்படி இந்த ரெண்டு அசம்பாவனா தோஷமும் விபரீத பாவனா எனக்கூடிய துவயாபாவே துவய அபாவேன இது ரெண்டும் இல்லாமல் இருக்கும் சமயத்துல உண்டானதான பொன்னமான பிரம்ம ஜானம். இந்த பிரம்ம ஞானமானது என்னாச்சு, கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி போயிடக்கூடாது. இது அபாதி தத்துவேன, இது எப்பொழுதும் சதா சர்வ காலமும் எங்கிட்டயே இருந்து கொள்ள வேண்டும்படி நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் ஏ பகவானே அப்படின்னு குருவை பிரார்த்திக்கலாம். சுரக்ஷிதம் பூயார், இது நன்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நமஸ்கரிக்கிறேன் என்று பிரார்த்தனை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். அது குருவானவர் ததா சு அப்படின்னு சொல்றார். 29 பஞ்சம்யாதி பூமி திரய ரூபாயாம் ஜீவன் முக்தௌ சம்பாத்யமானாயாம் துவைத பான அபாவேன சம்சய விபர்யய பிரசங்க அபாவாத் உற்பன்னம் தத்துவ ஜானம் அபாதி தத்வேன சுரக்ஷிதம் பூயாத் இது அனுகிருந்து அப்படின்னு. பஞ்சம்யாதி பூமி திரய ரூபானாம் அப்படின்னு 7 பூமிக்கா நம்ம சாதாரணமா வேதாந்தங்கள்ல ஆச்சாரியால் எங்கேயுமே 10 உபனிஷத் பாஷ்யத்துல சொல்லாத விஷயங்கள் ஆனா சாஸ்திரத்துல இருக்கு. நம்ம அதை நம்புறவர்கள் நம்ப வேண்டியதுதான். அது இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. அது எங்க சொல்லியிருக்கு, யோக வாசிஷ்டங்கள் அது கிரந்தங்கள், ஜீவன் முக்த விவேகம் எனக்கூடிய கிரந்தங்கள், இதுல எல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். வித்யாரண்ய சுவாமிகளே ஜீவன் முக்தி விவேகத்துல பேசியிருக்கார். அதே மாதிரி யோக வசிஷ்டத்துல இருக்கிறது ராமனுக்கு வசிஷ்டர் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி சமயத்துல முக்திக்கு கிரடேஷன் கொடுத்துருக்கா ஆய்வா, நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. இஸ் எ பிரம்மஞானி ஆர் நாட், அவ்வளவுதான் நம்மளுடைய டீச்சிங். ஆனாலும் இப்படி இருக்கு சாஸ்திரத்துல இருக்கக்கூடியது, உங்களுக்கு தெரியாதுன்றதுனால உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால அது இல்லைன்னா சொல்ல முடியாது. சாஸ்திரத்துல இருக்கு, அங்க என்ன சொல்லியிருக்குன்னா 7 பூமிக்கை சொல்லியிருக்கு. 7 பூமிக்கை என்ன சொல்லியிருக்கு அப்படி ஜீவன் முக்தி விவேகத்திலையும் வாசிஷ்டத்திலையும் சொல்லியிருக்குன்னா, சுபயிச்சா அப்படின்னு நல்ல எண்ணங்கள் நல்ல ஆசைகள், வேதாந்தத்துல வரக்கூடிய ஆசையும் நல்ல ஆசை தானே, இப்படி வருது. அதுக்கப்புறம் விசாரணா இல்லையா, இவன் என்ன பண்றான், விசாரிக்கிறான், அப்ப வேதாந்தத்துக்கு வருகிறான். இது அடுத்த ஸ்டெப் பூமிக்கா அப்படின்னாக்க ஸ்டெப்ஸ் இல்லையா. முதல் ஸ்டெப்பு சுபயிச்சா, ரெண்டாவது ஸ்டெப்பு விசாரணா, மூணாவது பேச்சு தன்மானசா, ஸ்னேகா, நாலாவது ஸ்டெப்பு சத்வாபக்தி இல்லையா. தன்மானசானா அதையே நினைத்து கொண்டு அந்த வேதாந்தத்தையே நினைத்து கொண்டு விஞ்ஞானமய கோஷத்துல வேதாந்தத்தை படித்து கொண்டே இருப்பது. அதுக்கப்புறம் சத்வாபக்தி, அதனால இந்த படிக்க 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 இவனுடைய ரஜோகுணமும் தமோகுணமும் போய் ஒரு வைராக்கியமானது இவனுக்கு ஏற்படுகிறது. வைராக்கிய சம்பந்தனாக சத்வாபத்தியில ஞானப்பிரதானமாக இவன் ஆகிவிடுகிறார்.
இது நம்ம சுபயிச்சா விசாரணா தன்மயம் சத்வாபக்தி நாலு. அதுக்கப்புறம் அஞ்சாவது அசம்சக்தி. இப்ப என்ன சொன்னா ஒரு சம்ஸ்காரமானது இவனுக்கு ஏற்படுகிறது, ஒரு சக்தியானது ஏற்படுகிறது. வேதாந்தத்திலேயே இருக்கணும் அப்படின்னு ஜீவ பிரம்ம ஐக்கியன்ற ஒரு நாலேஜ் அவனுக்கு இவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு பதார்த்த பாவனா, தீயே நினைத்து கொண்ட அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற அந்த பதார்த்த ரெண்டு தீயிலையுமே இவன் குறிய உட்கார்ந்துருக்கான். சதா சர்வகாலம் அகம் பிரம்மாஸ்மி என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு நிலை. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நிலை துரியம் எனக்கூடிய நான்காவது நிலை, எதுவுமே தோணாமல் வெறும் பிரம்மஞானியா இருக்கிறார் அப்படின்னு ஏழு பூமிகைகள் போட்டிருக்கு. அதுல பஞ்சம்யாதி பூமி திரைய ரூபானாம் இல்லையா, அந்த பஞ்சம் விட்டுட்டு கடைசி மூணு பூமிகை இருக்கு இல்லையா, அசம்சக்தி பதார்த்த பாவனா துரியா இல்லையா, தன்மயமாகிறது சத்வாபக்தி அசம்சக்தி பதார்த்த பாவனா துரியான்னு ஒரு அஞ்சு ரொம்ப விசேஷமாக சொல்லி. ஏன்னா முதல்ல இருக்கிறதெல்லாம் சுப இச்சா விசாரணா தன்மை, அதெல்லாம் வந்து வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வந்த செய்கைகள். வேதாந்தம் வந்த பிறகு வந்ததுல அந்த கடைசி மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சதா சர்வகாலமும் நானே பிரம்மன் நினைக்கிறது, சம்ஸ்காரம் ஏற்பட்டு விட்டது அவனுக்கு, நானே பிரம்மன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அதுலேயே யோஜனை பண்றான், பதார்த்த யோஜனையில இருக்கான். அதுக்கப்புறம் துரியமாக இருக்கிறான். இவர்களை கிளாசிஃபை பண்றதுக்கு அவெல்லாம் என்ன பண்ணாங்க, பிரம்மவித்து, பிரம்மவித் தமன், பிரம்மவித் வரிஷ்டன், பிரம்மவித் வரியன், பிரம்மவித் உத்தமன், பிரம்மைக்க நிஷ்ட குரு, பிரம்ம ஞானைக பராயணன் அப்படின்னு ஞானிகள்லயே கிரடேஷன் கொடுக்கறது. இது ஏழு விதமான பூமிக்கையில ஏழு விதமான ஞானிகளை சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, நம்ம ஒத்துக்கிறோம். என்ன அந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும், பிரம்ம வித்தா இல்லையான்றதுதான் ரெண்டு, ஒன்னும் பிரம்ம வித்து இல்ல. அந்த பிரம்ம வித்து, பிரம்ம வித்துல பிரம்ம வித் வரியன், பிரம்ம வித் வரிஷ்டன், பிரம்ம வித் ஞானை கபராயணன் இப்படின்னு சொல்றதெல்லாம் யோகிகள் யோகத்தோட நம்ம வேதாந்தம் நடுவுல வந்ததுனால நம்ம பூர்வாச்சாரியார்கள்லாம் வித்யாரண்யர் ஆச்சாரியர்கள்லாம், ஏன்னா சில உபனிஷத்தெல்லாம் எடுத்து பார்த்தா நிறைய யோகி பதங்கள்லாம் வந்திருக்கு. அதனால யோகத்தை வந்து முழுக்க நிராகரணம் பண்ண முடியாது. எப்படி நமக்கு அபரோக்ஷ அனுபவத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் ஒன்று, ரெண்டாவது பத்து உபனிஷத் பாஷ்யன்னு எங்கத்திலையும் அவர் யோகத்தை இது மாதிரி எல்லாம் சொன்னதே இல்லை. பிரம்மவித்து பிரம்மவித் வரியன் அப்படியெல்லாம் அவர் பிரிச்சதே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சரி ஓகே தெளிவாக சொல்லியிருக்கார்கள் இருக்கார்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இந்த கடைசியா சொல்ல போகக்கூடியதான இந்த பிரம்மவித் பரிசன், பிரம்மவித் வரன் அப்படின்லாம் சொல்ல, அந்த பிரம்மவித் உத்தம குரு, பிரம்மவித் ஞானைக்க நிஷ்ட குரு, பிரம்ம ஞானைக்க பராயண குரு அப்படின்ற ஒரு மூணு பேரும் ஜீவன் முக்தி நிலையில இருக்கக்கூடிய, பிரம்ம நிஷ்டம் நிலையில இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்ற விஷயத்துல. இதெல்லாம் ஜீவன் முக்தி அவஸ்தை அப்படின்னு வச்சுக்கிட்டு, ஜீவன் முக்தி அவஸ்தை இந்த சொல்றதெல்லாம் சரியாக ஒத்து வராது. முக்தி யாருக்கு, அஜானிக்கு தான் முக்தி. ஜீவன்னேவ முக்தி அப்படி ஜீவன் முக்தின்னு சொன்னா போறாள, ஜீவன் முக்தவ் அப்படின்னு சொன்னா அது ஒரு நிலையாக ஆகிறது, தகராறு தான், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஜீவன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இங்க அப்படின்னா, ஜீவன் முக்தி நிலையில சம்பாத்தியமானாயாம், எப்ப சம்பாதிக்கிறானோ அப்ப என்னாச்சோ உண்டாச்சுன்னு, எது உண்டாச்சோ அது நாசமாகும்னு அர்த்தம். இதெல்லாம் ப்ராப்ளங்கள் வரும், அதெல்லாம் இல்லாமல் நம்ம இப்ப என்ன துவைத பாவத்துல அதை ஒத்துக்கணும். ஜீவன் முக்தி என்ற நிலை இருக்கு, அவருக்கு அந்த நிலையானது உண்டாகி விட்டது. அந்த உண்டாகி விட்ட அந்த நிலையில துவைதபான அபாவேன இரண்டாவது தோற்றம் என்பதே இல்லாத ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த நிலையில சம்சய விபர்ய பிரசங்க அபாவாது, அந்த சமயத்துல அவருக்கு சம்சயமே கிடையாது, பிரமேய சம்சயமோ பிரமாண சமய சம்சயமோ இல்ல, விபரீத பாவனையும் இல்ல நிதித்தியாசத்தினால. அதனால சம்சய விபரிய பிரசங்க அபாவா, இந்த ரெண்டு தோஷங்களும் இல்லாத காரணத்தினால எந்த நாலேஜ் உண்டாச்சோ, உற்பன்னம் பிரம்ம ஜானம் தத்துவ ஜானம் எதுவோ அது அபாதிதத்வேன, அது ஒரு நாளும் போகாத இருக்க மாதிரி எங்கூடவே இருக்கக்கூட வேண்டும் என்று சுரக்ஷிதம் பூயார், அங்கு நன்றியாக எங்கிட்ட இந்த அந்த ஒரு ட்ரெஷர் வந்து சேர்ந்துருச்சு, நானே பிரம்மம் எனக்கூடிய அந்த அறிவு, அது அப்படியே சுரட்சிதமாக என்னுடைய மூச்சு விடுற பரியந்தம் என் கூடவே தொடரணும் என்று அனுகிரகம் பண்ணுங்க. புயாதிதி மகாந்தா அனுகிருந்தூ.
ஸ்வப்னே ஸ்தூல சரீர அபாவே அபி சுஷுப்தௌ சூக்ஷ்ம சரீர அபாவே அபி சமாதௌ காரண சரீர அபாவே அபி ஜாக்ரத் அவஸ்தா சதுஷ்டயே அபி யச்சித் ரூப ஆத்மா மனிஷு சூத்திரம் இவ அனுஸ்யூததயா நிரந்தரம் வாசதே சசித் ரூப ஆத்மா ஏவ அஹமஸ்மி இதி அன்வய வியதிரேகாப்யாம் சரீரத்ரய வியாவிருத்திம் தத் சாட்சி சைதன்யஸ்ய அனுவிருத்திம் ச பஷ்யதஹ மம சரீரத்ரய வியதிரிக்த ஆத்ம அனுபவஹ சம்யக் பூயாத் இதி அனுக்ருந்தந்தோ. சொப்னே ஸ்தூல சரீர அபாவம், ஏன் ஸ்தூல சரீரமானது அப்படியே ஒடுங்கிருது 10 மணிக்கு சூக்ம சரீரத்துல ஒடுங்கிருது. அப்போ சொப்னே ஸ்தூல சரீர அபாவம், இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அங்க வேலை இல்லை. சொப்னத்துல எனக்கு வரக்கூடிய சரீரமானது வேற, அதுல என்னுடைய காலு கை இதெல்லாம் இந்த கை இல்லை இந்த கை இதெல்லாம் டயர்டாயி தூங்கிட்டு இருக்கு. சொப்னத்துல நான் மகாராஜாவா கனவு காண்றேன், நான் பிச்சைக்காரனா கனவு காண்றேன். அப்ப மகாராஜாவா இருக்கும்போது அப்படி குதிரையெல்லாம் ஓட்டின்னு போறேன், அது அந்த கை வேற, அந்த கை அந்த மனசு வேற, அதெல்லாம் வேற. இந்த ஸ்தூல சரீரம் இல்ல, அது ஸ்தூல சரீர அபாவே. சூக்ம சரீரம் அதுக்கு பிறகு சுஷுப்தௌ சூக்ம சரீர அபாவே, தூங்கிட்டான் அதுவும் போயிடுது. தூங்கின உடனே 11:05 தூக்கம் வந்த பிறகு என்ன ஆச்சு, சூக்ம சரீரமும் தூங்கிடுச்சு மனசும் தூங்கிடுச்சு. இப்ப என்னாச்சு, ஒண்ணுமே தெரியாம ஒரு ஜடமாக ஒரு கல்லு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். சுஷுப்தௌ சூக்ம சரீர அபாவே அப்படி இருந்த போதிலும் சமாதௌ, அந்த சமாதி நிலை அப்படின்றது தூக்க நிலையில காரண சரீரத்துல இருந்தது ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும். ஞானம் வந்தவனுக்கு அவஸ்தாத்திரயமும் போயிட்டு ஸ்தூல சரீரத்தையும் போயிட்டு ஸ்தூல சூக்ம காரண சரீரா வியதிரிக்தா, காரண சரீரமும் அவனுக்கு இல்லை. அப்படி இருந்த போதிலும் இல்லையா, அப்ப ஞானியினுடைய நிலைன்னு ஆச்சு. ஜாகிரதாதி அவஸ்தா சதுஷ்டயே அபி, இல்லையா, ஜாகிரத நிலை, சுஷுப்தி நிலை, சொப்ன நிலை, ஞானியினுடைய நிலை. இதுல யஹா சித்ரூப ஆத்மா, அதுல என்ன இருக்கு, இந்த சித்ரூப ஆத்மா 4 அவஸ்தை அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் என்ன பண்றாங்க, இந்த மூச்சா அவஸ்தையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. 3 நிலைகள் சார் அவருக்கு, ஜாகிரத நிலை, சொப்ன நிலை, சுஷுப்தி நிலை, அப்புறம் ஒண்ணுமே தெரியாம இந்த கோமா ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த நிலையும் இருக்க அதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. அப்படி இந்த சதுஷ்டயங்களும் இல்லாததா இருந்த போதிலும் அதுல எல்லாத்திலயும் என்ன இருக்கு, இவன் தூங்கும் மூச்சின்னு இருக்கும் போதும் ஆத்மா இருக்கு, இவன் சொப்னத்திலயும் ஆத்மா இருக்கு, தூங்கும் போதும் இருந்தது, அவன் கோமால இருக்கும்பொழுதும் உயிர் இருக்கிறது இல்லையா, அந்த சித்ரூப ஆத்மா இது எப்படி இருக்கு அப்படின்னா அனுசியூதமாக இருக்கு, எல்லாத்திலயும் ஊடுருவி இருக்கு. எப்படி இருக்கு, சூத்திரே மணிகணா இவ, எப்படி மனுஷூ சூத்திரம் இவ, அந்த ஒரு ஒரு மணியா கோத்த இதுக்குள்ள ஒரு நூல் இருக்கு, அந்த நூலை முடி போட்டு கட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறும் மணிதான் தெரியுது, ஆனா அந்த மணியெல்லாம் எப்படி நிற்கும், சித்ரூப ஆத்மா இருந்ததுன்னா தான் இது அந்த இல்லையா. உபனிஷத் குசுமார்த்தத்வா அப்படின்னு சூத்திரங்கள், பிரம்மசூத்திரம் எப்படி இருக்கு, உபனிஷத் புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து இருக்கு பிரம்மசூத்திரமானது. ஆனா அது என்ன, உபனிஷத் தான் அங்க, உபனிஷத் வாக்கியம் தான் அங்க விசாரம், அதுதான் மெயின். இப்படி மணிகள் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இப்படி சூத்திரம் இவ அனுசியூதமாக ஊடுருவி அதுக்குள்ள இருக்கிறது அதுதான் தயா நிரந்தரம் பாசதே, எப்பொழுதும் நான் 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 என்று ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. ஆஹா, அப்படிப்பட்ட அந்த சித்ரூப ஆத்மா, சித்ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாயேவ அகமஸ்மி, அந்த பிரம்மன் தான் அகம் ஆத்மாவாகவும் நானாகவும் இருக்கிறேன் என்று அன்பய வியதிரேகாப்யாம் இல்லையா, எந்த நான் மூச்சுட்டு இருந்தானோ அப்போ ஆத்மா இருந்தது, எந்த நான் கனவு கண்டேனோ அப்ப நான் இருந்தேன், எந்த நான் தூங்கினேனோ அப்பொழுது நான் இருந்தேன் அப்படின்னு அண்மயமா பண்ணேன். இப்ப என்ன பாக்குறேன் அப்படிமா, அந்த எந்த நான் அதை பார்க்கப்பட்டேனோ அப்ப இதை பார்த்தவனாக வேறாக இருக்கிறேனே, எந்த நான் சொப்னத்தை பார்த்தேன்னு சொல்றேனோ அப்ப என்னால் பார்க்கப்பட்ட சொத்தம், நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன், 3 பேர் என்ன பாக்குறதுக்கு வந்தாங்க காத்தால, உங்ககிட்ட சொன்ன சார் காத்தால ராமசாமி வந்தார், நாராயணசாமி வந்தார், கிருஷ்ணசாமி வந்தாருன்னு சொன்னேன், அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும், அந்த 3 பேரையும் பார்த்துக்கணும், பார்த்தா தானே நான் சொல்ல முடியும் வந்தார் வந்தார் வந்தார்னு. அப்படின்னாக்க நான் அந்த 3 பேர் இல்லாம இருக்கணும் அந்த கண்டிஷன்,
இப்ப என்னாச்சு, நான் வேக்கரை பார்த்தேன், நான் ஸ்ட்ரீமரை பார்த்தேன், நான் ஸ்லீப்பரை பார்த்தேன்னா நான் அதை விட வேறானவனாக தான் இருக்கணும். இப்படி அன்பயமா பார்த்தா நான் வேக்கரா இருந்தேன், நான் வேணும் பாக்குறேன். வெதிரேகமா பார்த்தா நான் என்னை தவிர அதில் இதெல்லாம் பார்த்த காரணம் தான் நான் அவர்கள் இல்லை. இப்படி அன்பைய வெதிரேகாபியாம் சரீரத்திரைய பிராபிருத்தி, இந்த மூணு சரீரத்துக்கும் வேறானதாக நான் இருக்க தூர சூக்ம காரண சரீரா எதிரிட்டா அகம் அப்படின்னு தெரியுது. அது என்ன? ததே சாட்சி சுரூபம் அவஸ்தா திரே சாட்சி, இந்த மூணு அவஸ்தைகளையும் பார்த்தவனாக நான் இருக்கிறேன். சாட்சி அப்படின்னு சொன்னதுனால ஐ எம் நாட் இன்வால்வ்டு இல்லையா. சாட்சி ஆனவன் எப்ப இருப்பான்? அவன் அக்யூஸ்டா இருக்கவே முடியாது, அவன் விட்னஸா தான் இருக்க முடியும். சோ நான் தான் விட்னஸ், நான் ஸ்லீப்பரா இருந்தேன், நான் ட்ரீமரா இருந்தேன், நான் வேக்கரா இருந்தேன்றதுக்கு விட்னஸ் நான் தான். ஆனா இந்த மூணுத்துக்கு நான் சம்பந்தப்படாததுனாலதான் என் பேர் சாட்சி. இப்படி சாட்சி சைத்தன்யஸ்ய அனுவிருத்தின் இப்படி அது கூடவே இருந்திருக்கிறேன். பஷ்யதா இப்படி பாக்கிற நான் மம சரீரத்திரைய வியதிரித்த ஆத்ம அனுபவா, சரி இந்த மூணு சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லாததான அந்த ஆத்ம அனுபவமானது என்னிடத்தில் இப்ப இருக்கு, பேசும்போது இருக்கு, அது எப்பொழுதும் இருக்க வேண்டாமா அப்படின்னு சம்யக் பூயாத் இது மகாந்தோனுமா ஒரு பிரார்த்தனை. 30வது பிரார்த்தனை, நம்ம என்ன வேதாந்தத்துல படிக்கிறோமோ அது அப்படியே நிலைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்னா ஆச்சாரியா நமக்கா அப்படி கேட்டுட்டே வர பிரார்த்தனா ரூபேன. அதுக்கு பிறகு பகவந்தம் பரமேஸ்வரம் பிரீத்தி பூர்வகம் பஜதஹா மம உபரி அனுகிரகார்த்தம் பகவான் வாசுதேவஹா ஆத்மரூப பாவஸ்தஹா சன் விவேக பிரத்யய ரூபேன பக்தி பிரசாத ஸ்னேகயுக்தேன தத் பாவனா அபினிவேஷ அபினிவேஷவாதேரிதேன நித்ய பிரவிருத்த ஏகாகிர தியான ஜனித சம்யக் தரிசன பாஸ்வதா ஞான தீபேன அஜ்ஞானஜம் அவிவேகதா ஜாதம் மித்யா பிரத்யய ரூபம் மோகாந்தகாரம் தமஹா நாசய நாசய நாசயது இதி ஆஷீஹி நிரந்தரம் பூயாத் இதி மகாந்தோனு கிருந்தந்து. பகவந்தம் பரமேஸ்வரம் அப்படின்னு அந்த சொற்றொடரே பாத்தீங்கன்னா கைவல்ய உபநிஷத்துக்குரிய பகவந்தம் பரமேட்டினம் உமா சகாயம் பகவந்தம் பரமேட்டினம் அப்படின்னு உபநிஷத் பிரயோகம் அது. பகவானாக இருந்து பகவந்தம் கண்டினியூஸ் டு பி பகவான், யார் அந்த பரமேஸ்வரன், அவர் எப்படி இருக்கார், பிரீத்தி பூர்வகம் பஜதா, எல்லாரும் அவரை ஆசையாக வணங்குகிறோம், எல்லாரும் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு சிவோகம் அப்படின்னு தான் பாதம்னா. எந்த பூஜை பண்ணா ருத்ரோ பூத்வா ருத்ரம் எஜயத்து இல்லையா, ருத்ரம் பூஜையேது அப்படின்னு தான் சொல்லுங்க. நீங்க முதல்ல ருத்ரனா நியாசங்கள்லாம் பண்ணிட்டு ருத்ரனாகணும், அதற்கு பிறகுதான் ருத்ரனை பூஜிக்க வேண்டும் இல்லையா. அதே மாதிரிதான் எல்லா ஸ்ரீவித்யெல்லாம் அப்படிதான், அந்த நியாசங்கள்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் அம்பாலை உபாசிக்கணும். அது எப்படி வேணும், சோகம் பாவேன அகமித்தேவ பவானி அப்படின்னு சொல்லிதான் பண்ணிக்கணும். இப்படி இப்போ பிரீத்தி பூர்வகம் பஜதா, இப்படி பிரீத்தியோட நமஸ்காரம் பண்ணி கொண்டு மம உபரி, அப்படி பண்ணி கொடுக்கக்கூடிய எனக்கு மேல மம உபரி இல்லையா, எனக்கு மேல அந்த பகவான் இருக்காரு. அவர் என்ன பண்றார், அனுகிரகார்த்தம் பகவான் வாசுதேவஹா, எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பகவான் ஆன வாசுதேவஹா ஞான ஐஸ்வர்யம் இல்லையா யசஸ், இப்படி ஆறு விஷயங்களே சன்னாம் பகஹா, அந்த ஆறு குவாலிட்டிஸோட இருக்கக்கூடிய அந்த வாசுதேவஹா பகவத்கீதா அந்த அவதாரிக்கல சொன்னார் இல்லையா, அந்த வாசுதேவா வசதி வாசுதேவஹா இல்லையா, எங்கிட்ட சதா சர்வகாலம் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாசுதேவஹா ஆத்மபாவஸ்தா, அவர் எப்பொழுதும் நானாகவே இருந்து கொண்டார். வசதி எங்க, இங்க என்னுடைய சரீரத்துல தகராகாசத்துல ஆத்மபாவஸ்தா சன்னு, அவர் எப்படி இருக்கார், விவேக பிரத்திய ரூபேன ஆத்மா சத்தியம் அப்படின்ற தத் வெதிரிக்கம் சர்வம் மித்யா அப்படின்ற இந்த விவேக பிரத்தியம் இருக்கு, நானே பிரம்மம் எனக்கூடிய விவேக பிரத்திய ரூபமாக
அந்த பகவானுடைய பிரசாதத்தினாலதான் எனக்கு இந்த அறிவானது தோணுகிறது. இப்படி பக்தி பிரசாத ஸ்னேக யுக்தேன, பக்தி பிரசாதன் பகவானுடைய அருள்னால, சதா ஆதரச்சித்தாவாக இருக்கக்கூடிய அம்பா துர்கே ஸ்மிதா ஹரசி வீதி மசேஷ ஜந்தோகோ சத்தை சுதாமதி தீர சுபம் தாரித்ரி துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகாரகரனாய சதா ஆதரச்சித்தா. ஸ்னேகபாவத்தோட அந்த அம்பாளுடைய கண்ணையினாலையும் பரமேஸ்வரனுடைய கண்ணையும் பக்தி பிரசாதத்துடன் கூடினவனாக இருந்து கொண்டு அந்த ஆத்மபாவத்தை அறிந்தவனாக இருந்து கொண்டு தத் பாவனா அபினிவேசவாதேரித்தேன, அந்த அபினிவேசம் அப்படின்னாக்கா அதே தத் பாவனா அதே சிந்தனையாக வைத்துக் கொண்டு அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி என்று தத் பாவனா. அது எப்படி இருக்கு அபினிவேசம், அபினிவேஷன்னா விடாம அதையே நெகட்டிவாவும் யூஸ் பண்ணாங்க, இந்த இடத்துல பாசிட்டிவா நானே பிரம்மன்றது விடாத அபினிவேச வாத்தரித்தேன, அந்த ஒரு எண்ணத்தை அந்த எண்ண பிரவாகத்தின் மூலமாக பிரம்மச்சரியாதி சாதன சம்ஸ்காரவது, எப்படி பிரம்மச்சரியாதி சாதனங்கள்லாம் பண்ணு கொடுக்கவன் ஒரே கோலோட இருந்து கொண்டு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு பிரம்மஞானம் தான் முக்கியம் அப்படின்னு வந்து கொண்டிருந்தாலும் அந்த சாதன பிரம்மச்சரியாதி சாதன சம்ஸ்காரங்கள்லாம் கொஞ்சம் இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும், பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணணும், சன்னியா விவிதிஷா சன்னியாசத்தை எடுத்துக்கொள்ளணும், அதுக்கப்புறம் வித்வத் சன்னியாசியாக மாற வேண்டும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு ஒரு முனையாக பிடித்து கொண்டு எப்படி அவர்கள் செய்கிறார்களோ பிரக்யாவர்த்தினா இல்லையா, இப்படி இருந்த பிரகர்ஷேன இந்த ஒரு ஞானத்துடன் கூடினவர்களாக இருந்து கொண்டு விரக்த அந்த கரண ஆதாரேன வைராக்கிய சம்பன்னனாக ஆகி மனசுல எந்த ஒரு காமத்தையும் வரவிடாம ராகத்வேஷங்கள்லாம் வரவிடாம விரக்தனாக இருந்து கொண்டு, ரத்தம் அப்படின்னா அட்டாச்மெண்ட், விரக்தனாக அன்அட்டாச்ட் அந்த கரணத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு இல்லையா, கண்ணு காது மூக்கு நாக்கு செவி இதெல்லாம் வெளியில போகாதிக்கு பராஞ்சி காணி வெதுனோ தஸ்மாத் பரான் பசியதி அந்தராத்மன் கஷ்டித் தீரகா ஆத்மான மைச்சது ஆவருத்த சச்சுகோ அமிர்தத்துவம் சென்னு, இப்படி வெளியில இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் இழுத்து அந்த கரணத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு விரக்தனாக மாறி விஷய வியாபுருத்த ராகம், இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் விஷயத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி விஷய வியாபுத்தினாக்க உள்ளுக்குள்ள இழுத்து அது என்ன ஆத்மான மைச்சத ஆவருத்த சக்ஷுகு, ஆவருத்த சக்ஷுகு விசேஷேன ஆவருத்த சக்ஷு விஷயத்திலிருந்து இழுத்து ராகத்வேஷ ராகத்வேஷ ஆகுலித சித்தம், இந்த ராகம் துவேஷம் இதுலதான் என்னுடைய சித்தம் முழுக்க போனதுக்கான எனக்கு இது பிடிக்கும், எனக்கு பகவானுடைய சிருஷ்டியில உங்களுக்கு வேண்டியவர்னு ஒருத்தர் இருப்பாரா வேண்டாதவர்னு ஒருத்தர் இருப்பாரா, பிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குமா பிடிக்காதுன்னு ஒண்ணு இருக்குமா, கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குமா, நல்லவன்னு ஒருத்தர் இருப்பானா கெட்டவன் ஒரு இருப்பானா, எதுவுமே கிடையாது. சர்வம் எதயம் ஆத்மான்ற ஞானியினுடைய பார்வையில எல்லாம் குழந்தைகள், அதற்குள்ள பேதமே கிடையாது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் வந்து ராகத்வேஷத்தினால மனுஷர்கள் பார்க்கிற பார்வை, அந்த பார்வையெல்லாம் நமக்கு போயிட்டு ராகமும் இல்லை துவேஷமும் இல்லை அதனால ஆக்குலித்த சித்தமும் இல்லை எனக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க காத்தே இல்லாத சமயத்துல எப்படி சுவர் நிக்கிறதோ அப்படி இந்த தீபமானத்தை எப்படி ஒலிக்கிறது காத்து இல்லாத இடத்துல அதே ஒலிச்சுட்டே இருக்கும், அது ஒண்ணு அலைச்சலே கிடையாது, அது மனசு அப்படி இப்படி எல்லாம் அலையவே அலையாது இல்லையா, அது அப்படியே ஒரு சுவர் மாதிரி அபவரகஸ்தேன அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கிறது இல்ல, அத மாதிரி என் புத்தியானது என்ன ராகத்வேஷத்தினால ஆடாம இருந்துட்டு விரக்த அந்த கரண ஆதாரத்தினால நித்திய பிரவருத்த ஏகாகிர தியான எய்டி பிரவர்த்திக்கிறது என்ன, அது ஒரே சிந்தனை ஏகாகிரம் ஒன் பாயிண்டட் அப்ரோச், நானே பிரம்மம் இதை தவிர வேறு எதுவும் இல்லாத தியானம், அதுக்கு பேர் தான் தியானம், சஜாத்திய விஜாத்திய எண்ணங்கள் எதுவும் வராம இருக்கிறது நான் பிரம்மன் தான் அப்படின்னு ஒரு தியான ஒரு முகமாக நினைக்கிறது அந்த தியான ஜனித அதனால உண்டான சம்யக் தரிசன பாஸ்வதா அதிலிருந்து உண்டான இந்த ஞானம் நானே பிரம்மம் அகமஸ்மி ஓஆமை அப்படின்றது ஐ, ஐயை தவிர இரண்டாவது இல்லை, அந்த ஐ தான் சொப்பிரகாசமாக சொப்பிரகாஷா அப்பிரமேயம் சொப்பிரகாசம் மனோவாசாம் அகோச்சரம்
அப்பிரகாசமாகவும் அப்பிரமேயமாகவும் மனோவாச்சாம் அகோச்சரமாகவும் இருந்து கொண்டு ஞான தீபேன அந்த ஞான தீபமானது அப்படியே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதனால அஞ்ஞானத்தினால உண்டான அவிவேகமானது இந்த ராகத்வேஷம் காமம் குரோதம் இல்லையா, இது சொர்க்கசிய துவாரம் இமம் காமம் குரோதம் லோபம் போன்றவைகள்லாம் அவிவேகம் ஞானம். அந்த அவிவேகமானது அஞ்ஞானத்தினால உண்டானது, அது இந்த ஞான தீபத்தினால இப்ப என்னாச்சு, இதெல்லாம் வித்யா பிரத்திய ரூபம், இதெல்லாம் பொய்யான அறிவு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. அதனால மோகாந்தகாரம் தமஹா, எங்கிட்ட இவ்வளவு நாள் இருந்த மோக அந்தகாரம் இல்லையா, அந்தகாரம்னா இருட்டு, மோகம் அந்த இருட்டு இருந்த அஞ்ஞானம் இருந்ததுனால எது ரைட்டு எது லெஃப்ட் தப்புன்னு தெரியாததுனால எதையோ நான் ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ அந்த புக்கு இந்த புக்கு இந்த வாஜியா சொல்றது அவர் சொல்றது இது எல்லாத்தையும் ரைட்டு ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு புரிந்து விட்டது இல்லையா, எது எது விஷம் போல தெரிஞ்சுதோ அது அமிர்தம், எது அமிர்தம்னு நினைச்சேனோ அது விஷம். ஏன் அப்படி நான் அமிர்தத்தை விஷமாகவும் விஷத்தை அமிர்தமாகவும் நினைச்சேன், மோகத்தினால நினைச்சேன், அதான் டெல்யூஷன். இந்த டெல்யூஷன் எனக்கூடிய அந்தக்காரம் எங்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம் எனக்கூடிய தமமானது நாசயத்துவ நாசயத்து இது போக வேண்டும் என்று ஆசீகி நீங்கள் ஆசீர்வாதம் இந்த இந்த தமமானது எங்கிட்ட இருந்து இந்த அஜ்ஞானம் போய் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் எனக்கூடிய அஜ்ஞானமானது போகட்டும் நாசயத்தூ இத்தி ஆசீகி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் ஹே குருவே. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆசீர்வாதம் நிரந்தரம் புயா எனக்கு சதா சர்வகாலமும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று அனுகிரகிக்க வேண்டும் இது பிரார்த்தனா புயா இது அனுகிருந்தந்து அப்படின்னு. பரமேஸ்வரம் பிரீதி பூர்வகம் பஜந்தா பக்தாக ஏன அனன்ய புத்தி யோகேன சம்யக் தரிசன லட்சணேன பகவந்தம் பரமேஸ்வரம் ஆத்மத்வேன உபயாந்தி பிரதிபத்யந்தே தம் புத்தி யோகம் பகவான் வாசுதேவா மே ததாது இதி ஆஷீஹி நிரந்தரம் பூயாத் இதி அனுக்ருண்ணந்து. இதுக்கு முன்னாடி சொன்ன பகவந்தம் பரமேஸ்வரம் பிரீதி பூர்வகம் பஜதஹான்னு சொன்ன அதே வியாக்கியானம் தான். பக்தாக ஏன அனன்ய புத்தி யோகேன, வேறு எதனையும் புத்தி போகக்கூடாது, அந்ய புத்தி இல்லாமல் அனன்ய புத்தின்னா அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு எண்ணம் தான், நானே பரமாத்மா எனக்கூடிய அந்த புத்தி யோகத்தின் மூலமாக சம்யக் தரிசன லட்சணம் அதுதான் அகம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்யம் நிரஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகமேவ அத்வித்தீயம்னு சொல்லக்கூடிய த்வித்தீயாத்வை பயபவன் பவத்தின்னு சொல்லக்கூடிய ரசோவை சகான அந்த ஆத்மா அகண்ட ஏக ரசத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடியதான லட்சணத்தை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர், அந்த வேதாந்த சிந்தனைக்கு பேரு அது என்ன, பிரம்ம சிந்தனைக்கு பேர் தான் சம்யக் தரிசன லட்சண சிந்தா இல்லையா. இந்த சம்யக் தரிசன லட்சணேன பகவந்தம் பரமேஸ்வரம் அந்த பகவானாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் ஆத்மத்வேன உபயாகி நானாக வந்து தர வேண்டும், இப்ப நானாகவே ஆகிவிட்டார் என்று பிரதிபத்தியந்தே என்ற அறிவானது எனக்கு வந்து விட்டது. சோகம் பாவேன அப்படின்னு நான் முதல்ல பூஜை பண்ண ஆரம்பிச்சு இப்ப நானே அகம் சிவஹா சிவோகம் அப்படின்ற ஒரு நிச்சயமானது ஏற்பட்டு விட்டது. இந்த பிரதிபத்தி அப்படின்னா இந்த அறிவானது உண்டாகிச்சு. அப்படிப்பட்ட தம் புத்தி யோகம் அப்படிப்பட்ட இந்த ஞான யோகமானது பகவான் வாசுதேவா எனக்கு இந்த பகவான் வாசுதேவரா இருக்கக்கூடியவர் மே ததாது எனக்கு கொடுக்க கொடுங்க தயவுசெய்து நான்